அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி மன்ற தேர்தல். இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நம்மளுடைய பலத்தை நிரூபிக்க ஒரு நல்ல ஒரு தகுதியான ஒரு தருணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார் கூடயும் இப்போ கூட்டணி இல்லை. அதிமுக கூடயும் கூட்டணி இல்லை, திமுக கூடயும் கூட்டணி இல்லை. நம்ம இப்போ இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை தனியாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்முடைய மருத்துவர் ஐயா நம்மளுக்கு ஒரு ஆணையிட்டு இருக்கிறார். இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களுக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல். அந்த 9 மாவட்டத்தில் 7 மாவட்டங்கள் வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மாவட்டங்கள். இந்த 7 மாவட்டமும் முடிவு பண்ணுறது தான் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, தமிழ்நாட்டோட முதலமைச்சர்னு கூட சொல்லலாம். அதான் வடதமிழ்நாடு. இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இப்போ பெற்றிருக்கிற இந்த 10.5% உள்ளீட ஒதுக்கீடுக்கு மக்கள் நமக்கு எந்த அளவுக்கு அதிகாரங்கள் கொடுக்குறாங்கன்றதை நம்ம இப்போ தான் பார்க்கணும். பார்க்கணும்னா, நிறைய பேர் இன்னும் அந்த இடஒதுக்கீட்டை பற்றியே தெரியாத மக்கள்லாம் இருக்கா? நிறைய பேருக்கு தெரியல, படித்தவங்களுக்கு தெரியுது, படிக்காதவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இடஒதுக்கீட்டை பற்றியே தெரியாத இருக்காங்க. அதனால் இப்போ நடக்க போகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 2 கட்டமாக நடக்கப் போகிறது. 1 10th 6th இன்னொன்று 9th 9th நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. நம்முடைய சொந்தங்கள் இந்த இருக்கிற கொஞ்ச நாட்களில் தீவிரமான கலைப்பணியை ஆற்றினால் மட்டும்தான் நம்ம இந்த இடஒதுக்கீட்டை பெற்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை, ஒரு பலனை நம்ம பெற முடியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை மக்கள்கிட்ட போயிட்டு இந்த திண்ணை பிரச்சாரம், அது கூட நான் நிறைய சொல்லியிருப்பேன், திண்ணை பிரச்சாரத்துக்கும் கம்மி தான் மற்ற எல்லா பிரச்சாரமும். நம்முடைய படித்த இளைஞர்கள், படித்த இளம்பெண்கள் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வாசப்படியிலையும் போய் உட்காந்து இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலையை சொல்லி, நம்முடைய இனத்தின் மிக பெரிய போராளி இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் பெற்று கொடுத்த இந்த இடஒதுக்கீட்டை மக்களிடத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நேரம். இந்த 7 மாவட்டம், 7 மாவட்டத்தில் எண்ணற்ற வார்டு உறுப்பினர்கள் பெற வேண்டும் நம்ம. அதுக்கப்புறம் எண்ணற்ற தலைவர்களை பெற வேண்டும். அதுக்கப்புறம் கணக்கில் அடங்கா கவுன்சிலர்களை பெற வேண்டும். அதுக்கப்புறம் கணக்கில் அடங்கா டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் சொல்லுவாங்க, மாவட்ட கவுன்சிலர், அவங்கள பெற வேண்டும். இதெல்லாம் போக சேர்மேன் இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஊராட்சி தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிற ஒரு தலைவர் இருக்குது. இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றி நம்முடைய மருத்துவர் ஐயாவின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்தால் மட்டுமே நாம் இப்போ தனியே நின்னதுக்கான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, நம்முடைய தொகுதிகள் வன்னியர்கள் பலமாக வாழக்கூடிய தொகுதிகள், சாதாரண தொகுதி இல்லை ஒன்று கூட. எந்த தொகுதி, அந்த 9 மாவட்டத்தில் இருக்கிற 7 மாவட்டத்தில் இருக்கிற தொகுதி எடுத்துக்கிட்டா டோட்டலாக வன்னியர்கள் தான் ஜாஸ்தி. அப்படின்னும் போது இருக்கிற பதவிகள் எல்லாத்தையுமே நம்ம தான் பெறணும். ஒரு சில வாய்ப்பு பெற முடியாத ஒரு வாய்ப்பு இருக்கலாம், அது வெற்றி தோல்வி இயல்புதான். காரணம் என்னென்னா, வசதி வாய்ப்பில் ஒரு சில தொகுதிகள் கைமாறலாம் சார். ஒரு சில தலைவர் பதவிகள், ஒரு சில கவுன்சிலர் பதவிகள், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன், ஒன்றிய சேதம், அது மாதிரி நிறைய மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்முடைய சொந்தங்கள் இந்த நேரத்தில் நம்மளுடைய கடினமான உழைப்பை செலுத்தினா மட்டும்தான் இந்த இடஒதுக்கீட்டை பெற்றதற்குண்டான பலனை நாம் பெற முடியும். அப்போ என்ன பண்ணணும், உழைப்பு அதிகமாக இருக்கணும். ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களும் இளம்பெண்களும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடு தவறாமல் போயிட்டு உக்காந்து இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையை குறைஞ்சபட்சம் 1 வருஷத்துக்கு 654 டாக்டர்கள் தலையெழுத்து போட்டே ஆகணும். இது மாதிரி எல்லா துறைகளும் இருக்குது, இது மருத்துவத்துறை மட்டும். நீட் தேர்வு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி,
நம்முடைய இந்த 10.5 விழுக்காடு உள்ளிருந்து ஒடுக்கீடு விஷயத்தில் 654 டாக்டர் அவன் தலையெடுத்து போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் அந்த நீட் தேர்வு மூலயமா நிறைய பேர் வருவாங்க. அதாவது நீட் தேர்வு எல்லாருக்குமே உண்டு, இந்த கோட்டா அடிப்படையில். இந்த கோட்டா அடிப்படையில் மார்க் கம்மியாக இருந்தால் கூட நமக்கு கிடைச்சிடும். அதனால் இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். இருக்கிறதுலே இந்த 9 மாவட்டத்தில் நம்முடைய பலத்தை நிரூபிப்பதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து இதை இந்த இந்த இதுல கூட்டணி யாருக்கிட்டையும் இல்லை, அதிமுகவுடையும் இல்லை, திமுகவுடையும் இல்லை. அதனால தான் தனியே நின்னது. அதனால் நம்முடைய சொந்தங்கள், அந்தந்த கிராமத்தில் இருக்கும் நம்முடைய சொந்தங்களை பெருவரியான வாக்கு வித்தியாசத்தில், அதாவது அதை சொல்லவே கூடாது, பாமக தனியே நின்று அதனுடைய பலத்தை நிரூபிச்சிருச்சிடா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரணும். அதாவது இதுக்கப்புறம் வர தேர்தலில் நம்மளை பார்த்து எதிர்கட்சிகள் மிரளணும். ஓ, அவங்களுடைய தொகுதியில் அவங்க கரெக்டாக இருக்காங்க, அப்போ அவங்கள கூட்டணியில் நம்ம வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ நம்மளை யாரும் கூட்டணி விட்டு நம்மளை வெளியே தள்ளலை. எந்த காலத்திலையும் இப்போ தான் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ஐயா யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் முதலமைச்சராக முடியும். பாமக போகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, அதுக்கு ஒரு வரலாறே இருக்குது, அது வேறு விஷயம். இருந்தாலும் இப்போ நடக்க போகிற இந்த 9 மாவட்டத்தில் நடக்க போகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 7 மாவட்டத்தில் பெரும்பாலான பொறுப்பாளிகளை நம்ம மருத்துவர் ஐயாவின் பொறுப்பாதங்களில் சமர்ப்பித்து இந்த வாங்கி ஐயா வாங்கி கொடுத்த இந்த இடஒதுக்கீட்டை அவருக்கு மீண்டும் ஒரு சன்மானமாக அவருக்கு நம்ம இதை கொடுத்தோம்னா தான் வருகின்ற தேர்தலில் இந்த திராவிட கட்சிகள் நம்மளை பார்த்து மிரளுவோம். பன்னீர்கள்னால் ஒரு உறுப்பு, ஒட்டுமொத்தமாக ஒரு குரூப்பாக இருக்காங்கன்ற மாதிரி நிச்சயமாக. அதனால தான் மருத்துவரையே இந்த முடிவை எடுத்தார், இல்லைனா எடுத்திருக்க மாட்டார். ஏன்னா போன தேர்தலில் கூட்டணியில் இருந்தோம். இப்போ இந்த தேர்தலேருந்து கூட்டணியிலேருந்து விலகிறதுக்கு காரணம் என்னன்னா, வன்னியரும் எந்த அளவுக்கு ஒன்றுபட்டு இருக்கிறது இந்த இடஒதுக்கீட்டுக்கு அப்புறம் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய சொந்தங்கள், நிறைய வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்ட கவுன்சிலர்கள், இந்த மாதிரி நிறைய பொறுப்பாளிகளை தேர்ந்தெடுத்து, நிறைய சேர்மேன், டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன், நிறைய பொறுப்புகள் இருக்குது. அது எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு தெரியும், இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அது கிராமத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பாளர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொறுப்புகளை அதிகமான அளவில் பெற்று மருத்துவர் ஐயாவின் காலடியில் சமர்ப்பிக்குமாறு மிகவும் பணியன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக வருவேன். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால தான் என்னால் குரூப்பில் பயணிக்க முடியல. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக என்னுடைய உறவினர்கள் மரணம், அதனால தான் குரூப்பில் பயணிக்க முடியல, வாட்ஸ்அப் தளத்தில் வர முடியல, ஃபேஸ்புக்கில் லைவாக வர முடியல, ஃபேஸ்புக்கில் எந்த செய்தியும் போடலை. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நான் எந்த செய்தியும் போட முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த தேர்தல் வேலைகள், அதுதான், வேற ஒரு காரணம் இல்லை. நன்றி, வணக்கம். உலகத்தமிழினத்தின் உண்மை போராளி, இனமான காவலர், மருத்துவர் ஐயாவின் தொப்புள் கொடி உறவுகளுக்கும், எதிரவை பாட்டாளி சொந்தங்களுக்கும் மறுமலர்ச்சி குப்புசாமியின் ஒரு பணிவான ஒரு மாலை நேர வணக்கம். கொஞ்ச நாளாக நான் வாட்ஸ்அப் தளத்துலேயும் வர முடியல, ஃபேஸ்புக்லேயும் லைவாக வர முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அதுக்கப்புறம் என்னுடைய உறவினர்கள் தொடர்ச்சியாக மரணங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேரத்தில் முக்கியமான ஒரு வேலை உள்ளாட்சி மன்ற தேர்தல், இதனால தான் என்னால் சரியாக நேரலையில் பயணிக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டேன்.